கொரோனா காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பின்னர் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை மறுநாள் பொதுத் தேர்வு தொடங்குகிறது. கொரோனா சூழல் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு பொதுத் தேர்வு முழுமையாக நடைபெறுகிறது. கொரோனா காரணமாக 2 ஆண்டுகளாக பொதுத் தேர்வு நடத்த முடியாமல் தமிழக அரசு ஆன்லைனிலேயே நடத்தியது. பின்னர் கொரோனா தொற்று குறைந்ததால் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இதனையடுத்து 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை மறுநாள் பொதுத் தேர்வு தொடங்குகிறது. 3119 மையங்களில் பொதுத் தேர்வுகள் நடைபெறுகின்றன. மாநிலம் முழுவதும் 26.76 லட்சம் மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். எந்தவித புகாரும் இல்லாமல் பொதுத் தேர்வை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும், ஏதேனும் தவறு ஏற்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுத் தேர்வு நடைபெறுவதால் பதற்றம் ஏற்படாமல் இருக்க மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மூலம் கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்களில் இருந்தும் மட்டுமே கேள்விகள் கேட்கப்படும் என்பதால் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வு எழுதலாம் என பள்ளிக்கல்வித்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதேபோல் தற்போது கொரோனா மெல்ல அதிகரிப்பதால் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முகக்கவசம் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.